Welcome back, friends. Welcome to TechVita channel. Last class வந்து நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கிளாஸோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து போன ப்ரோக்ராமுடைய லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். தொடர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு புரியும். போன ப்ரோக்ராமோட முடிவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் தேர்ட் பர்சன் சிங்குலரை நான் வந்து வச்சு சப்ஜெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம கிளாஸில் ஒன்று கொடுப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுக்கும்போதும் நம்ம அதுக்குண்டான ஃபார்மேஷன் ஃபார்முலா நம்ம கொடுப்போம். அது நான் இந்த கிளாஸில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க டபிள்யூஹெச் ஃபார்மேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூஹெச் வேர்டு போடணும். இதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபார்முலா, ஓகே, ப்ளஸ்ஸு ஆக்சிலரி வேர்பு, ஆக்சிலரின்னு போடுறேன், ப்ளஸ் யார் சப்ஜெக்ட் அவங்க, ஆக்சிலரி டபுள் எல் வராது, ஒரு ஐ வரும், ஆக்சிலரி சப்ஜெக்டு ப்ளஸ் மெயின் வேர்ப், ஆக்ஷன் வேர்பு, அதுக்கு பிற்பாடு கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, இப்போ டபிள்யூஹெச் வேர்டு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும், நிறையா இருக்குது. அதில் நம்ம எதை வேண்டாம் எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு. ஆக்சிலரி வேர்ப் என்னென்னு அப்படிங்கிறத முத தெரிஞ்சுக்கங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பி, வெரி ஜென்ரல் வந்து பி. பிங்கிறது என்னங்க, இஸ், வாசு, ஆர், தேர். இதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் ஃபார்ம் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம பி யூஸ் பண்ணி தான் செஞ்சோம். ஓகே, அதுக்கு பிற்பாடு மெயினான வேர்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ. இப்போ டூ வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்க போகிறது ஹாவ். இதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்க போகிறது, சரிங்களா? அப்புறம் இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. இது மூணும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா டபிள்யூஹெச்சில் வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்டாக வந்து க்வெஸ்சின் ஃப்ரேம் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் செட் ஆஃப் த இது வந்து என்னென்னு கேட்டால் நிறையா இருக்குது. வில்லு, ஷெல்லு, அப்புறம் வுட்டு, அப்புறம் வில்லு, ஷெல்லு, நெக்ஸ்ட்டு வில்லு வந்துச்சுன்னா வுட்டு. இருங்க இருங்க, இப்படி சொல்கிறேன், எனக்கே கொஞ்சம் ஆர்டர் இதாகும்ல. வில்லு இருந்தால் வுட்டு, அப்புறம் ஷெல்லுன்னா ஷுட்டு, தென் கேன், குட்டு, கேன் வந்தால் குட்டு வரும், தென் என்ன வரும், மே வந்தால் மைட்டு வரும், அப்புறம் மஸ்ட்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை எந்த வார்த்தை வேணாலும் இங்கேயும் போட்டு நம்ம க்வெஸ்சினை ஃப்ரேம் பண்ணலாம். தென் சப்ஜெக்டு, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன, டபிள்யூஹெச்ஓடு என்னங்கிறது தெரியும், ஆக்சிலரி வேர்ப்பில் இது நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சாச்சு. டூவில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சப்ஜெக்டை இப்போ மாற்ற போகிறோம், ஓகேவா? மெயின் வேர்ப் என்னங்கிறது, இப்போ மெயின் வேர்ப் இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கிறது நோ. ஓகே, ரொம்ப பக்காவாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம், ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவருக்கு தெரியும்னு சொல்கிறேன். சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஹீ எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷனு, அவருக்கு தெரியும், எப்படி இதை சொல்லலாம், ஹீ நோஸா, கரெக்டாக இல்லையா? ஓகே, இது நமக்கு தெரியும் நல்லா, ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரு, அப்போ வேர்புக்கு பக்கத்தில் ப்ரெசன்டென்ஸில் எஸ் சேர்க்கணும், அப்போ அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். சார் அவருக்கு தெரியாது சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, அவருக்கு தெரியாதுங்க, பொதுவாகவே அவருக்கு தெரியாது, புரியுதுங்களா? அந்த நான் அந்த செய்தியெல்லாம் அவருக்கு நாலேஜுக்கே போகாது, அவருக்கு தெரியாது, பொதுவாகவே அவருக்கு தெரியாது. எப்படி சொல்கிறது, ஹி டசின்ட் நோ. இந்த டசின்ட் எங்கேன்னு வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஏன் இங்கே நோக்கு எஸ் வரல, இந்த டசின்ட் எங்கேன்னு வந்துச்சு, வேர்போட நாட்டுங்கிற வார்த்தை சேர்றதுக்கு இங்கே டஸ்ஸோட நாட்டு சேருது, புரியுதுங்களா? ஏன்னா வெர்புக்கு தான் நாட்டு சேர்க்கணும், அது டைரெக்டாக சேர்க்க முடியாது. இப்போது அந்த நாட் என்ன ஆகுது, ஆக்சிலரி வெர்பான டஸ் இங்கே இருக்குது. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஹி டஸ் நோ அப்படின்னு இருக்கும்.
இது நம்ம யாரும் சொல்கிறதில்ல, ஹீ நோஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதுதான், இந்த டஸ்ங்கிறது இங்கே ஹைடாகியே இந்த இடத்துல எஸ்ஸாக சேர்ந்துக்குது. ஓகேவா, அந்த ஆக்சிலரி வெர்ப் ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் கால்டு ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஓகே, ஸோ இந்த டஸ் என்ன பண்ணுது, நாட்டு சேர்ந்து டஸ் நாட் ஆகி இங்கே நோன் வருது. ஹீ நோஸ்ன்னு சொல்லலாம், ஹீ டஸ் நோன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப பெரும்பாலும் ரொம்ப கம்மியானவங்க இந்த டஸ்ஸை யூஸ் பண்ணி பேசுவாங்க, ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் என்ன கேட்க போகிறேன், அவருக்கு தெரியுமான்னு கேட்க போகிறேன். அவருக்கு தெரியுமா அப்படின்னா என்ன வரும், டஸ் ஹீ நோன் வருமா, கரெக்டா இல்லையா? எப்படி அந்த டஸ் ஹீ நோ வந்துச்சுன்னு ஒரு டவுட் வருதா? இந்த சென்டென்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படியே. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த சென்டென்ஸ்க்கு அவருக்கு தெரியும்னு அர்த்தம். இதில் கேள்வி ஆக்குறாங்க என்ன பண்ணணும், இன்டர்ஜெஞ்ச் பண்ணணுமா, டஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஹீ அப்புறம் போட்டு நோவை போட்டால் அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி மாறிடும். ஓகே சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க போகிறேன். பாசிட்டிவில் ஒரு கேள்வி கேட்டால் நெகட்டிவ்லையும் ஒரு கேள்வி. அவருக்கு தெரியாதா, அப்போ ரொம்ப சிம்பிள், டஸ்ஸுக்கு பக்கத்தில் நாட்டை போடுங்க, டசன் ஹீ நோ, ஏங்க இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாதா, இதே என்ன பெருசாக பேசுகிறீங்க, சாதாரணமாக பேசுவோம் நம்ம. ஓகே, இப்போ டஸ்இன் ஹீ நோ புரியுது, டஸ் ஹீ நோ புரியுது. இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா, மெயின் என்னுடைய மெயின் கேள்வி, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு தெரியும்பா என்ன தெரியும், அதை சொல்லு, அவருக்கு என்ன தெரியும். ஸோ நம்ம இந்த கேள்வியை வந்து எங்கேருந்து கொண்டு வரோம்னா, இந்த இடத்துலேருந்து தான் நம்ம கேள்வியை ஃபார்ம் பண்ண முடியும். நமக்கு இந்த ஃபார்மேஷன் தெரியணுங்க, மிக முக்கியம். அவருக்கு தெரியுமாங்கிற கேள்வி இல்லைன்னு தான், அவருக்கு என்ன தெரியுங்கிற கேள்வி வருது. அவருக்கு தெரியுமா, எல்லாம் தெரியுங்க, என்ன தெரியும் சொல்லு, புரியுதுங்களா? அப்போ டஸ் ஹீ நோக்கு முன்னாடி என்ன போடணும், வாட் போட்டால் வாட் டஸ் ஹீ நோ, புரியுதா? ஓகே சரி, இதுக்கு பக்கத்தாப்பில் நான் ஒரு இங்கிலீஷ் க்வெஸ்சன் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தமிழில் ஆன்சர். ஒன்றும் இல்லை, வாட்டுக்கு பக்கத்து எடுத்துகிட்டு ஹவ்வ போடுறேன், ஹவு டஸ் ஹீ நோ, இதுக்கு தமிழில் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் வேணும், இதே மாதிரி இதுக்கு எனக்கு தமிழ் வேணும். ஓகே வெரி சிம்பிள் தான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன வேர்பை வந்து நம்ம வேர்போட என்ன சேர்த்துக்கிட்டு நம்ம பேசணுங்கிறத பார்ப்போம். ஓகேவா, வேர்பை மாற்றி பார்க்க போகிறோம், டபிள்யூஹெச்ஐ மாற்றி பார்க்க போகிறோம், இன்னும் நிறைய செய்ய போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.